ரெண்டு பர்வதங்க நடுவில் ஓடுற துளு நதி பக்கத்தில் இருக்கிற ஊர் கலிங்கப்பட்டினம். அந்த ஊர் பிரஜைங்க ரொம்ப நல்லவங்க. துளு நதியில் மீன் பிடிச்சிக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. கலிங்கப்பட்டினத்தில் ஒரு விசித்திரமான வழக்கம். சாயந்தரமானா சில வீட்டில் இருந்த பெண்கள் தலை மேலே கருப்பு பானையோட சக்கரை கலந்த தண்ணியை எடுத்துகிட்டு போவாங்க. ஊர் எல்லைக்கு வெளியே பனைமரத்துக்கு நடுவில் இருக்கிற மயானத்துக்கு போய் பானையில் மூணு ஓட்டை போட்டு அந்த தண்ணியை பாம்பு சிலைகளை சுற்றி தெளித்து நடப்பாங்க. பானையை அங்கேயே உடைச்சு ஊருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி எல்லையில் இருக்கிற செருவில் குளிச்சுட்டு வருவாங்க. இப்படி எல்லாரும் பண்ண மாட்டாங்க. யார் வீட்டுக்கிட்ட சர்ப்பமுத்திரை இருக்கோ, வீட்டுக்கு நாகபந்தன ரக்ஷை இருக்கோ, அவங்க தான் அப்படி பண்ணுவாங்க. பட்டணத்தில் இருக்கிற மருமக சுபத்ராவுக்கு வாசம் முழுமையாகுதான். எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, எல்லாம் நல்லதா நடக்கும். தைரியமா இருங்க. நாலு நாட்களுக்கு அப்புறம் ஊர் பெரியவர் பயந்த மாதிரியே நடந்தது. டவுன்ல இருந்து மகனும் மருமகளும் அழுதுகிட்டே வந்தாங்க. மாமா, எனக்கு கூட பாம்பு புள்ளையே பிறந்திருக்கு அப்படின்னு ஜோரா அழுதுகிட்டே மயங்கி விழுந்துட்ட. கையில இருந்த குழந்தை கீழே விழுந்து போத்தி வச்ச துணி அவந்து போனது. அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. விகாரமான பாம்பு குழந்தை மந்தமான தோளோட பெரிய கண்களோட கோர பல்லோட பயங்கரமா இருந்தது. அப்பா, நீ சொன்ன மாதிரி கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த ஊர்ல கால் வைக்காம பட்டணத்திலேயே இருக்கேன். எங்களுக்கும் கூட அந்த நாகினியால பாம்பு குழந்தை பிறந்திருக்கு. பிறந்ததும் செத்து போயிருச்சு. நான் என்ன பண்ணிட்டு சொல்லுப்பா? இந்த ஊர்ல எல்லாருமே பண்றதுதான் அப்படின்னு சொல்லி வீட்டு செவருக்கு கண்டு சர்ப்ப முத்திரைய போட்டாங்க. வீட்டு வாசலுக்கு நாகபந்த ரக்ஷைய போட்டாங்க. பிறந்த பாம்பு குட்டி பணத்தை ஊருக்கு வெளியே எடுத்துட்டு போய் பாம்பு மேட்டுல இருக்கிற ஒரு குழியில பாம்பு பணத்தை தூக்கி போட்டு அந்த குழிய மூடிட்டாங்க. பிறந்ததுக்கு ஆதாரமா ஒரு சின்ன பாம்பு சிலைய மேட்டு மேல வச்சு பொணத்துக்கு பண்ற எல்லா காரியங்களை பண்ணி வீட்டுக்கு வந்தாங்க. அன்னையில இருந்து ஊர் பெரியோர் வீட்டுல இருந்து கூட சக்கரை கலந்த தண்ணி பானைய எடுத்துக்கிட்டு சாயந்தரமானால அந்த வீட்டு பெண்கள் அவசரமா போய் அந்த சர்ப்ப மேடை சுத்தி வருவாங்க. இந்த மாதிரி நிறைய வீட்டுல முழுகாம இருக்கிற பெண்கள் வயித்துல மனுஷ ரூபத்துல பாம்பு பொருந்து உடனே செத்துடும். இந்த மாதிரி கலிங்கப்பட்டினம் ஊர் ஜனத்துக்கு மட்டும் நடந்தது. 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒண்ணுமே நடக்கல. ஏன் இந்த மாதிரி பாம்பு குழந்தை பொறுக்குதுன்னு யாருக்குமே தெரியல. சில பேர் நாகினியோட சாபத்தால, சில பேர் பேய் என்ன நினைச்சாங்க. அந்த ஊரு பெரியவரான ஆத்ரி சொன்ன மாதிரி செத்த குழந்தையோட அம்மாக்கள் தினமும் இறுதி சடங்கு செய்கிறாங்க. அப்படி விசித்திரமாக பிறந்த குழந்தைகளை கல்லறை இல்லாமல் தனியாக குளியில் போட்டு தினமும் காரியம் பண்ணுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தெரியற வரைக்கும் நான் சொன்ன மாதிரி யாருக்கு பாம்பு குழந்தை பிறக்கிறதோ அவங்க தப்பாம நித்த சிவ கர்மத்தை பண்ணணும். உங்க கனவுல பாம்பு வந்து எதுக்கு பாம்பு குழந்தை பிறக்குதுன்னு சொல்ற வரைக்கும் பண்ணணும். நம்ம ஊருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த கஷ்டம் எப்ப போகுமோ? இது இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கலிங்கப்பட்டினத்துக்கு ஊர் பெரியவரோட மகனோட நண்பன் சஞ்சய் வந்தான். நண்பா, எங்க ஊர்ல ஏரியிலிருந்து அந்த பக்கம் போறதுக்கு சின்ன மரப்பாலத்தை பண்ணணும். அதுக்கு நிறைய மரம் எல்லாம் தேவைப்படுது. உங்க ஊர் பக்கத்திலேயே பெரிய காடு இருக்குல்ல, கொஞ்சம் மரம் விற்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு 20 மரத்தை எப்படியாச்சு ஒரு நல்ல ரேட்டுக்கு பேசி பாடுறா. சரிடா சஞ்சய், இவ்வளவு கேட்க தேவையில்லை, நான் ஏற்பாடு பண்றேன். மரக்கட்டைகளை ஏற்பாடு பண்ண 2 வாரம் தேவைப்படும். அதனாலதான் லோயத் அவங்க வீட்டுல இருந்துகிட்டு தினம் காட்டுக்கு போய் வேண்டிய மரத்தை தேடி சாயந்தரமா கிட்ட இருந்து மாட்டு வண்டியில அவங்க ஊருக்கு மரக்கட்டைகளை அனுப்புவாங்க.
ஆனா மரம் அடிக்கிற ரங்கன தாத்தாவுக்கு தினமும் சாப்பாடு கொண்டு வர பிரியாவை விரும்பினா சஞ்சய். ஏழை வீட்டு பொண்ணா இருந்தாலும் பிரியா நல்ல பொண்ணு, அதனாலதான் பெரியவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சஞ்சய், பிரியா ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனா எங்க ஊருக்கு ஏதோ கெட்ட சக்தி பிடிச்சு எங்க ஊர் பெண்களுக்கு ஆம்பளைங்களுக்கு பாம்பு குழந்தை பொருந்து செத்து போகுது. எனக்கு பிரியா எல்லாத்தையும் சொன்னா ரோஹித், கேக்குறதுக்கு விசித்திரமா இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த மாதிரி பிறக்காதுல்ல. சில பேருக்கு நல்லபடியா தானே குழந்தை பிறக்குது. ஆமா, சில பேருக்கு மட்டும்தான் நல்லபடியா பிறக்குது. ஊர்ல இருந்தா ஆபத்துன்னு நான் ஊரை விட்டு போயிட்டேன். 3 வருஷம் பட்டணத்துல இருந்தேன், ஆனாலும் எனக்கு பாம்பு குழந்தை பிறந்துச்சு. உனக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாது. சஞ்சய் பிரியாவை கூட்டிக்கிட்டு கொல்லூருக்கு போயிட்டான். சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு மத்தியானம் கலிங்கப்பட்டினத்துல, கேளுங்கப்பா கேளுங்க, நாளைக்கு சுக்ல திங்கள், அப்படி நான் கண்ட சர்ப்பம் முதிரை இருக்கிற வீட்டுக்காரங்க, ராத்திரி ஆகுறதுக்குள்ள சர்ப்பால தீபத்துக்கு நீங்க போய் வரணும். எல்லா வீட்டு முன்னாடி சர்ப்ப தீபத்தை நீங்க ஏத்தி வைக்கணும். நிலா வந்ததும் வெளியே வராதீங்க. எப்பத்து போலியே சௌத்தி ராத்திரி எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி சர்ப்ப ஜோதியை ஏத்தி கதவு மூடி எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஊரு நிசப்தமா இருந்தது, வீதியெல்லாம் இருட்டா இருந்தது. பாதி ராத்திரி ஆனதும் பாம்பு சீரற சத்தம், நாகஸ்வரம், நாகினி வீதி வீதியா தெரிஞ்சுட்டு இருந்த. ஒரு வீட்டுக்கு முன்னாடி சர்ப்ப ஜோதி எரியல, நாகினி முகத்துல சிரிப்பு. அந்த வீட்டுக்குள்ள போனா முழுகாம இருக்கா. தூங்கிட்டு இருந்த அவ வயித்துல பாம்பு குட்டியா மாறி வயிற்றுக்குள்ள போயிட்டு, அவ வயிற்றுக்குள்ள இருந்து தினமும் கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைய சாப்பிட்டு, 9 மாசம் ஆனதும் விசித்திரமான பாம்பு ரூபத்தில் இருக்கிற மனுஷனா பொறப்பா. ஒரு பெண் கர்ப்பத்தில் இருக்கிறப்ப இன்னொரு பெண்ணை தாக்க மாட்டான். அதனால தான் சில பேர் நாகினி இந்த தப்பிச்சு சாதாரண பிள்ளைகளை பிரசவிக்க முடியுது. இந்த நாகினி விஷயம் யாருக்கும் தெரியாது. கொஞ்ச பேர் வீதியில மனுஷ ரூபத்தில் பாம்பு சுத்துறத பார்த்தும் அது ஏன் எங்கத்துல இருந்து வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சஞ்சய் திடீரென கலிங்கப்பட்டம் வந்து, ரோஹித் என் பொண்டாட்டி பிரியா காணோம், அவங்க தாத்தாவை பாக்குறதுக்கு வந்தான்னு நினைச்சா அங்க கூட இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. அது என்ன உனக்கு சொல்லவே, எங்க போவா, ஏதாச்சும் சண்டை போட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நேத்து ராத்திரி வீட்டுக்கு முன்னாடி பாம்பு படத்துக்கு முன்னாடி தீபத்தை அவ ஏத்துனா, ஏதோ ஒரு சர்ப்ப ஜோதின்னு சொல்லி அதை பத்த வைக்கலனா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு நல்லதில்லைன்னு சொல்லி. என்ன பிரியா பிள்ளத்தாச்சியா, உனக்கு சொன்ன எங்க ஊர்க்காரங்களுக்கு பாம்பு தோஷம் இருக்குன்னு? ஆமா நீ சொன்ன, ஆனா அப்பிரியா உங்க ஊரு பொண்ணு இல்லைல்ல, எங்க ஊரு பொண்ணு, அதுதான் கோவப்பட்டு அந்த தீபத்தை அணைச்சிட்டு அவகிட்ட கொஞ்சம் சத்தம் போட்டேன். அவ்வளோ சின்ன விஷயத்துக்கு அவ எங்க போவா சொல்லு. உங்க ஊர்ல இருந்தாலும் எங்க ஊர் சம்பிரதாயத்தை பண்ணிருக்கா, நீ பெரிய தப்பு பண்ணிருக்கடா, வா போய் பிரியாவை தேடலாம் அப்படின்னு பிரியாவை ஊரெல்லாம் தேடினாங்க. ஆனா பிரியா எங்கேயோ கிடைக்கல. சாயந்தரம் ஆனது, தலை மேல சக்கரை தண்ணிய வச்சுக்கிட்டு மயானத்துல இருக்கிற பாம்பு மேடுக்கு போயிட்டு இருந்தாங்க பெண்கள். அங்க பாம்பு மேட்டுக்கிட்ட மயங்க கிடந்த பிரியாவை பார்த்தாங்க. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா லோஹித் பொண்டாட்டி சுபத்ரா. அடுத்த நாள் காலையில பிரியா நினைவுக்கு வந்தா. நாகினி நிஜம், நாகினி நாகினி நிஜம், நான் அவளை பார்த்தேன். நான் நாகச்சோதிக்கு பிறந்த, எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறதுனால நாகினி என் குழந்தைகளை ஒண்ணுமே பண்ணல. ஆனா 2 குழந்தை பிறந்ததும் 2 பேர்ல ஒருத்தரை பாம்பு குழியில போட்டமா. நாகினிய வேண்டிக்கிட்ட அவ பின்னாலேயே ஊருக்குள்ள வந்துட்ட. அவ மயானத்துல இருக்கிற பாம்பு குழிக்குள்ள போயிட்டோம். என்ன நீ சொல்றது, என்ன கனவு கண்டியா? இல்ல நிஜம், என்ன நம்புங்க. சஞ்சய் வைத்தியரை கூப்பிட்டு பிரியாவை பரிச்சை பண்ணான்.
பிரியாவோட நாடிய பார்த்து, இவ வயித்துல ரெட்ட குழந்தை இருக்கு. அதை கேட்டு சஞ்சய் ஆச்சரியப்பட்டான். அப்படின்னா பிரியா சொல்றது நிஜமா? இன்னும் 3 மாசத்துல எனக்கு குழந்தை பிறக்கும், அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும். அம்மா பிரியா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. ஒரு குழந்தை போனாலும் இன்னொரு குழந்தை உனக்கு கிடைக்குது, அத ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த வார்த்தையை கேட்டு சஞ்சய்க்கு ரொம்ப கோபம் வந்தது. ஒன்னு சொல்லாம பிரியாவை கூட்டிக்கிட்டு போயிட்டா. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. இந்த சம்பிரதாயத்தை யார் பண்ணாங்க? எதுக்கு செத்த குழந்தைய அந்த சர்ப்பதீபத்துல போடுறாங்க? அப்புறம் வீட்டு வீட்டுக்கு அந்த விளக்கு எதுக்கு? பாம்பு எந்திரத்தை யார் போட்டாங்க? நீ பார்த்த அந்த நாகினி அந்த சர்ப்பல தீபத்துல கிணத்துலயே எதுக்கு மாயமாச்சு? உன்னோட சந்தேகம் எல்லாம் சரியா தப்பா இருக்கு. ஆச்சாரம் எல்லாமே மத பெரியவர் பிரம்மச்சாரி ஆத்ரி அவங்க ஊர் தலைவர் சேர்ந்து பண்ணாங்க. ஊர் தலைவர் அப்பாவா? ஆமா, லோஹித் அவங்க தாத்தா. அவங்க செத்து 10 வருஷம் ஆகுது. அப்படின்னா கண்டிப்பா ஆத்திரி அவங்களுக்கு நாகினி ரகசியம் தெரியும்ல? நான் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாச்சும் என் குழந்தைய காப்பாத்துவேன். இந்த சாபத்தை நான் நீக்குவேன். என்னங்க ஜாகிரத? பாம்பு மேடு குழியில என்ன இருக்குன்னு பாக்க போனவங்க இதுவரை யாரும் திரும்பி வரவே இல்ல. நீ கவலைப்படாத பிரியா, நான் எப்படியாச்சு என் குழந்தை 2 பேரை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி இருட்டினதோ முகத்தை மூடிக்கிட்டு கிளம்பிட்டா. ஆத்ரி வீட்டுக்கு போய் பார்த்தா ஆத்ரி தூக்கில தொங்கி செத்திருந்தா. அதை பார்த்து என்ன பண்ணணும்னு தெரியாம வரும்போது ஆத்ரி வீட்டு கிணத்துல ஏதோ செத்த கேட்டது. போய் பார்த்தா ஊர் பெரியவர் போனோம் தண்ணியில மிதக்குது. அதை பார்த்து சஞ்சயோட தலை சுத்த ஆரம்பிச்சது. இதென்ன நாகினி ரகசியம் தெரிஞ்ச 2 பேரும் சந்தேகமா செத்து போயிட்டாங்களே, என்ன பண்றது அப்படி நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு போய் நடந்துட்ட தாத்தாவுக்கு சொன்னா. இருந்த வழியெல்லாம் போயிடுச்சு தாத்தா, இப்ப என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த நாள் மயானத்துல ஊர் பெரியவர் ஆத்ரி இறுதி சடங்கு நடந்தது. 2 பேரையும் புதைச்சிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. மயானத்துல ஒண்டியா யோசனை பண்ணிட்டு இருந்த சஞ்சய்க்கு சலங்க சத்தம் கேட்டது. அந்த பக்கம் பார்த்தா தூரமா எரிஞ்சிட்டு இருந்த பொணத்தோட புகையிலிருந்து யாரோ ஒரு பாட்டி கையில மந்திரக்கோலோடு நடந்துகிட்டு வந்தா. அந்த அர்த்தராத்திரி சமயத்துல மயானத்துல சஞ்சய பார்த்த மந்திர பாட்டி, யாரா நீ இந்த அர்த்தராத்திரில மயானத்துல என்ன பண்ற? பாட்டிக்கு நடந்ததெல்லாம் சொன்னா. பாட்டி மந்திர கோலால ஆத்மாவி பாபா கோலம் போட்டு பொதுச்ச 2 பொணங்களையும் எடுத்தாங்க. கோலத்துல வச்சு மந்திர படிக்கவே காப்ரோஜமாஞ்சு அந்த இடத்துல 2 ஆத்மாக்களும் வந்தது. சொல்லுங்கடா, என்னது உங்க ஊரு ரகசியம்? யார் அந்த நாகினி? 26 வருஷத்துக்கு முன்னாடி நானும் சுந்தரம் நெருங்கிய நண்பர்கள். என் தங்கச்சி வசந்தா கண்டசர்ப்பு தோஷத்தால பிறந்து கல்யாணமே ஆகல. ஊருக்குள்ள தங்கச்சிய கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவ கண்ணு பாம்பு கண்ணு, நட கூட பாம்பு மாதிரியே. யாரு இவளை கட்டிக்க மாட்டா? ஆமா ஆமா, பாம்பு ஜட பாம்பு காது. மாசமா இருக்க அவளை பார்த்தாவும் புளிய கூட அவ மாறிய பாம்பு மாறி பொறுப்பான். பத்திரமாயிரு, புத்துல பாம்பு இருக்கிற மாதிரி இந்த சர்ப்பதோஷக்காரி உள்ளே இருக்க கூடாதா? இப்படி வெளிய சுத்தனமா? ஊருக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது தங்கச்சி தினமும் அழுவா. அதுக்குதான் என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆனா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சத்தியம் பண்ண. எங்க அப்பா த்ரிதேவ் மந்திரம் எல்லாம் தெரிஞ்சவங்க. ஒரு நாள் என்ன கூப்பிட்டு, ஆத்ரி
உன் தங்கச்சி கல்யாணம் நெருங்கிருச்சு. எங்க ஊர் எல்லையில ஒரு கழுத தப்பிச்சு வரும், அத கூட்டிக்கிட்டு வந்து உன் தங்கச்சிக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணு. சரி இப்பவே போற. இப்ப இல்ல, ராத்திரி ஆனதும் மழை வரும். அப்பப்போ எங்க அப்பா சொன்ன மாதிரியே வெயில் காலத்துல எங்கிருந்தோ மழை பெஞ்சிச்சு. காட்டுல இருந்து ஊரு எல்லைக்குள்ள ஒரு காட்டு கழுத வந்துச்சு, அதை கூட்டிக்கிட்டு வந்து வீட்டு பக்கத்துல கட்டி போட்டேன். பத்து நாள்ல பௌர்ணமி நடுராத்திரி கழுதையோட உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணா சர்ப்பதோஷம் போயிரும். ஆனா மறுநாள் பார்க்கும்போது கழுத தப்பிச்சு போயிருச்சு. எப்படின்னு நினைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது, கவலைப்படாத, அது மூணு நாள திரும்பி வரும். எங்க அப்பா சொன்ன மாதிரியே மூணு நாள் ஆண் கழுதை கூட்டிக்கிட்டு எங்க வந்துச்சு. சரிய பௌர்ணமி ராத்திரி ரகசியமா தங்கச்சிக்கு அந்த கழுதைக்கு கல்யாணம் பண்ணணும் நினைக்கும் போது அந்த கழுத ஓமத்துல நெருப்ப பார்த்து பயந்து கயிற அவுத்துக்கிட்டு என் தங்கச்சிய ஒதிச்சிருச்சு. அவ போய் கல்ல விழுந்து அப்படியே உயிர் போயிடுச்சு. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்த கிராமத்து தலைவர் பெரிய பையன் பலராம், இறங்க, இதை எல்லாத்தையும் நான் ஊர்க்காரங்களுக்கு சொல்றேன். கழுதையை வச்சு நடுராத்திரி சூனியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? பின்னாடி வந்து என்னோட நண்பன் கண்டசர்ப்பதோஷம் போனா மட்டும்தான் அவ கல்யாணம் பண்ணிக்க முடியும். இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்குதான் கண்டம். டேய் மச்சான், நீ தான் எங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அந்த கழுத கூட எப்போ கல்யாணம்? எல்லாத்தையும் நான் ரகசியமா பாத்துக்கிட்டே இருக்கேன். சரி, எங்க அப்பாவுக்கு தெரியாம பாரு, செத்துட்டானு நினைச்சான். ஆனா வசந்தாவுக்கு உயிர் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் புதைச்சு வச்சான். கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் வசந்தா பேய் போல மாறி எங்க அப்பாவோட கனவுல வந்து பயமுறுத்திட்டே இருந்தா. நான் இனிமே பொழைக்க மாட்டேன். ரெண்டு மாசத்துல அது நாகினியா உருவாகும். உங்க மேல பகைய தீத்துக்கும். இந்த ஊரையே விடாது, பிள்ளத்தாச்சிய விடவே விடாது. உங்களை ஒண்ணுமே பண்ண கூடாதுன்னா நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. அவகிட்ட இருந்து தப்பிக்க என்ன பண்ணணும்னு சொல்லி நாகபந்தனத்தால ரெண்டு தாயத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க. எங்க அப்பா சொன்ன அந்த ஆச்சாரத்தை பண்ணிட்டே இருக்கோம், இப்படிதான் தப்பிச்சுட்டே இருக்கோம். ஆனா எங்க அப்பா அப்பவே சொன்னாங்க, எந்த நாள் நாக சதுர்த்தியில பிறந்த பெண்ணோட வயித்துல ரெட்டை குழந்தைங்க பிறக்குறாங்களோ அப்போ நாகினிய எந்த பொருளுமே தடுக்கவே முடியாது, உங்களை கொண்டு போடும். பிரியா நாக சதுர்த்தி அந்த பிறந்திருக்கா, தன்னோட வயித்துல ரெட்ட குழந்தைங்க இருக்காங்கன்னு தெரியாம நான் ஆத்திரி வீட்டுக்கு போய் சொன்னேன். பிரியாவை கொண்டுலாமா? ஆமா, அவ வயித்துல இருந்து குழந்தை வெளியே வந்தாதானே நமக்கு ஆபத்து. அந்த குழந்தை பிறக்காம தடுத்துட்டோம்னா வா. அப்படி போய் பிரியா வீட்டுல போய் பார்க்கும்போது நாகினி அவளுக்கு காவலா காத்திருந்தா. உங்க கழுத்துல இருக்கிற அந்த தாயத்தால நீங்க தப்பிச்சுட்டீங்க. ரொம்ப நாள் அது உங்களை காப்பாத்தாது. பிரியாவுக்கு ரெட்ட குழந்தை பிறந்ததோ உங்க முடிவு நிச்சயம். நாகினி காவலா இருக்கிற பிரியாவை எங்களால ஒண்ணும் பண்ண முடியல, அதுக்குதான் ரெண்டு பேருமே செத்துட்டோம். எனக்கு பிறந்த ஒரு குழந்தைய நீங்க எதுக்கு கிணத்துல போடணும்? ஏதோ அது எதுக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆத்மாவும் மறைஞ்சு போச்சு. பிரியாவோட பிரசவ நாள் எனக்கு வந்து சொல்ல, நாங்க வர. அப்படின்னா என் குழந்தைய காப்பாத்த முடியாதா? நான் இருக்கும் போது பயப்படாத அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டா. ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் பிரியாவுக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க பிறந்தாங்க. பாட்டி ஒரு குழந்தைய எடுத்து பாம்பு மேடு குழியில தூக்கி போட்டான். அம்மாவாகாத வருத்தம் இந்த குழந்தைய தொட்டதோ போயிடுச்சு. என்ன அவமானப்படுத்தின இந்த ஊர் ஜனங்க மேல தேவையில்லாம பகை வளர்த்து உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நாகினிக்கு அம்மாவாகாத வருத்தம் நீங்கிடுச்சு, இனி அவளோட ஆத்மா சாந்தி ஆயிடும். குழந்தையோட மேல வந்து எல்லாரும் பார்க்கும் போதே குழந்தைய விட்டுட்டு காத்துல மறிஞ்சு போனாங்க.